கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த அதிகாலை வேளையில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துதல் தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொள்ள இருக்கிறதான வேத வசனம் 73:1. சுத்த இருதயம் உள்ளவர்களுக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார். ஆமேன். தேவன் நல்லவராகவே இருக்கிறார் என்று கேள்விப்பட்டதும் அனைவரும் தேவனை தேடி ஓடி வருகிறார்கள். நல்ல நல்ல நாட்களிலும் தேவன் நமக்கு நல்லவராக இருக்கிறார். துக்க நாட்களிலும் நமக்கு தேவன் நல்லவராக இருக்கிறார். பிறப்பின் காலத்திலும் சரி, இறப்பின் காலத்திலும் சரி, களிப்பு உண்டான பண்டிகை நாட்களிலும் செழிப்பான நாட்களிலும் வறுமை நிறைந்த நாட்களிலும் தேவன் நல்லவராகவே இருக்கிறார். மேலும் வெற்றியுள்ள நாட்களிலும் தோல்வியுள்ள நாட்களிலும் உடல் ஆரோக்கியமான நாட்களிலும் வியாதியுள்ள நாட்களிலும் சோதனை நாட்களிலும் சோதனையே இல்லாத நாட்களிலும் தேவன் நமது எல்லா காலங்களிலேயும் அவர் நல்லவராகவே இருந்தால் மிகவும் சந்தோஷம்தான். தேவன் நல்லவர்தான். யாருக்கு என்றால் சுத்த இருதயம் உள்ளவர்களுக்கு மட்டுமே. ஒருமுறை தாவீது பாவம் செய்து சுத்த இருதயம் தூய இருதயம் இழந்து அவனது எலும்புகள் எல்லாம் முறிக்கப்பட்டு சந்தோஷத்தை இழந்து காணப்பட்டான். மீண்டும் பழைய நிலவரம் வர தேவனிடம் மன்றாடுகிறான். தேவனே, சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும் நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும் என்று 51:10 வாசிக்கலாம். ஆம், ஒருவனது ஆவி தவறான வழி நடத்துதலில் இருக்கும்போது அவனது இருதயம் அசுத்தமாக காணப்படுகிறது. இதுபோன்று இன்று அநேக தேவ பிள்ளைகளும் தவறான வழி நடத்துதலில் சென்று கொண்டு தேவனை தேடி போராடுகிறார்கள். அனைவருமே தேவனை தேடலாம், ஆனால் தவறான தீய வழியில் மாய்மாலமான இருதயத்துடன் தேவனை தேடினால் தேவன் அவர்களுக்கு எப்படி நல்லவராக இருக்க முடியும்? ஆம், நம் தேவன் மகா இரக்கமுள்ள அன்புள்ள தேவன். தேவன் நல்லவராகவே இருக்கிறார் என்பதன் பொருள், அதில் சில கண்டிஷன் நிபந்தனைகள் உண்டு. அது என்ன? நம் இருதயத்தை கள்ளம் கபடற்ற சுத்த இருதயம் உள்ளவர்களாய் தேவனை தேடும்போது தேவன் நமக்கும் நல்லவராகவே இருக்கிறார் என்பதுதான் பொருள். அமேன். காட் பிளஸ் யூ.